மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் ரைட்டா எது வரைக்கும் பார்த்தோம் நம்ம குரூப் நம்பர் 18th வரைக்கும் நம்ம பார்த்தோமா ரைட்டா அட்டாமிக் ரேட்னா என்னென்ன குரூப் எத்தனை பீரியட்ஸ் எத்தனை எலமெண்ட் ரைட்டுனா மொத்தம் 118 எலமெண்ட்ஸ் குரூப் நம்பர் 18th மொத்தம் 18 குரூப்ஸ் இருக்குது பீரியட்ஸ் மொத்தம் நமக்கு 7 பீரியட்ஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்து யாரை போட்டோம் மொத்தம் 4 பிளாக் எலமெண்ட்ஸ்னு பார்த்தோம் எஸ் என்ன பி என்ன டி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரானிகேஷன் மெயினாக என்னன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் எழுதிக்கும் 1s 2s 3s 4s 5s 6s 7s 8s அடுத்தது 2p 3p ஒன்று விட்டுருங்க ரிமைண்ட் பண்ணிடணும் 4p 5p 6p 7p ரைட்டுங்களா இந்த இடத்துல ஒன்று விட்டாச்சு இங்கேயும் ஒன்று விட்டாச்சு அடுத்து யார் டி 3d 4d 5d 6d ஓகேங்களா அடுத்தது 4f 5f அப்படின்னா இங்கே இதை ஒன்று ரிமைன் விட்டாச்சு இங்கே வந்துச்சு என்ன பண்ணோம் மொத்தம் 1 to 8 வரைக்கும் எழுதிக்கிறீங்க இந்த 1s-ஐயும் 8s-ஐயும் விட்டுரு அடுத்து பீல ஆரம்பிக்கிங்க பீல் 2p 3p 4p 5p 6p 7p அடுத்து இதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணோம் 3க்கு நேரம் ஆரம்பிங்க 3d 4d 5d அது மாதிரி இதை விட்டுணும் 6d வரைக்கும் எழுதணும் அடுத்து இவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு 4f 5f அது வரைக்கும் என்ன பண்ணோம் எழுதிக்கணும் நல்லா புரியுதுங்களா பாடம் எப்படி புரியுதா 1s-லேருந்து 8s வரைக்கும் 2p-லேருந்து 7p வரைக்கும் 3d-லேருந்து 6d வரைக்கும் 4f-லேருந்து 5f வரைக்கும் ரைட்டுங்களா தெளிவாக புரியுதுங்களா கான்ஃபிகரேஷனை இப்போ நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட்டு ஒன்று மட்டும் பிரேக் பண்ணுங்கள் லாஸ்ட்டு மட்டும் ரைட்டா அடுத்து இந்த லாஸ்ட்டு ரைட்டா கரெக்டா ரைட்டா கரெக்டாக பார்த்துட்டு வாங்க வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது ஒரு கோர் மாறணும்னா பண்ணுவோம் தப்பாக போயிடும் ரைட் பார்த்துட்டிங்களா 1s 1s-லேருந்து 2s 2s-லேருந்து எங்கே போகணும் 2p போகணும் இப்போ இந்த மாதிரி லாஸ்ட்டு கூட அடிச்சாச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மட்டும் பிரேக் பண்ணிட்டு வாங்க கரெக்டாக நேராக கூடி வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக 2p 3s 2s தனியாக ஒரு கோடு 1s-க்கு தனியாக ஒரு கோடு நல்லா பார்த்தாச்சா இப்போ பாருங்கள் இப்போ நம்ம அரேஞ்ச் ஆர்டர் எழுதணும் ஆர்டரை எதுங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு 1s 1s வந்து எங்கே போகும் நமக்கு 2s-க்கு வருது 2s 2s வந்து எங்கே போகிற அடுத்து நமக்கு 2p 2p-லேருந்து அடுத்து யார் 3s ரைட்டா 3s வந்து எங்கே போகுது அடுத்தது 3p அடுத்தது 4s புரியுதுங்களா 1s-லேருந்து அடுத்து 2s 2s-லேருந்து 2p அடுத்து 3s அடுத்து 3s-லேருந்து 3p 4s அடுத்து எங்கே போகணும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக 3d போகணும் ரைட்டா 3d 4p 5s 4d 5p 6s 4f 5d 6p 7s அடுத்தது 5f 6d 7p அடுத்து 8s etc இதான் நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தனாக்க 1s 2s 2p 3s 3p 4s 3d 4p 5s 4d 5p 6s 4f 5d 6p 7s 5f 6d 7p 8s இந்த ஆர்டரை நம்ம என்ன பண்ணோம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண போகிறோம் அப்போ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டர் நமக்கு என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக தேவை இந்த ஆர்டர் நம்ம மறக்கவும் கூடாது கரெக்டாக மாற்றி எழுதக்கூடாது
ஓகேங்களா. இப்போ இதை பற்றி நம்ம நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்ல, நம்ம கான்ஃபிகரேஷனு ஒன் எஸ் ஒன்னு நம்ம பார்த்தோமா, ரைட்டா? ஒன் எஸ் ஒன் அப்படின்னு பார்த்தோம். ஒன் எஸ் ஒன்னை யாருன்னு பார்க்க போகிறோம், ரைட்டா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் நான் பாருங்க. எஸ் பிளாக் எலமெண்ட்ஸுக்கு மொத்தம் ஒரு பாக்ஸு, பிக்கு மொத்தம் மூணு பாக்ஸ் போடணும். என்ன ரெட்டு பாருங்க, டிக்கு எத்தனை போடணும், டிக்கு டோட்டலாக அஞ்சு போடணும். எஃப்க்கு எத்தனை போடணும், செவன் போடணும். இதெல்லாம் என்ன எஸ்பிடிஎஃப் அப்படின்றலாம் என்னன்னு பார்த்தோன்னாக்க, நம்ம நைன்த்தில் குவாண்டம் நம்பர்னு படிச்சிருப்போம், ரைட்டா? குவாண்டம் நம்பர், குவாண்டம் நம்பர் என்ன பார்த்துக்கிற, மொத்தம் நாலு வித குவாண்டம் நம்பர் பார்த்துக்கிறோம். ஒன்று பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர், அண்டு ஸ்பின் குவாண்டம் நம்பர்னு பார்த்துருப்பீங்க, ரைட்டுங்களா? மொத்தம் நாலு குவாண்டம் நம்பரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ரைட்டா? முன்னாடி படிச்சிருப்பீங்க, நைன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அப்போ நாலு குவாண்டம் நம்பரும் பேசிக்ஸை நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ எஸ்ஸுக்கு எத்தனை ஓரியன்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தனாக்கா, ஒரே ஒரு பாசிபிள் ஓரியன்டேஷன் தான். பிக்கு எத்தனை ஓரியன்டேஷன் இருக்குது மொத்தம் அப்படின்னு பார்த்தனாக்கா, மூணு ஓரியன்டேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். டிக்கு எத்தனை ஓரியன்டேஷன் இருக்குது, ஃபைவ் ஓரியன்டேஷன். எஃப்க்கு எத்தனை ஓரியன்டேஷன் இருக்குது, மொத்தம் செவன் ஓரியன்டேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? இதெல்லாம் வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரி வந்து ஃபுல், குவாண்டம் மெக்கானிசம் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சவங்க மட்டும்தான், ரைட்டா? குவாண்டம் நம்பர்ஸு ஃபுல்லாக தெரிஞ்சவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கிளியராக அப்சர்வ் பண்ண முடியும். முதல்ல என்ன பண்ணுங்கள், அந்த குவாண்டம் நம்பர்ஸை பற்றி நம்ம போய் ரீகால் பண்ணுங்கள், மறக்காமல் ரீகால் பண்ணி படிங்க. பிரின்சிபல்னா என்ன, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்னா என்ன, மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர்னா என்ன, ஸ்பின் குவாண்டம் நம்பர்னா என்னன்றதை நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். இப்போ ஸ்பின்னா என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஸ்பின் ஹாவ் ஏ டூ வேல்யூஸ், ஒன்று ஸ்பின் இந்த மாதிரி ஒன்றுக்கும், இது ஒன்று, இதுக்கு பிறகு ப்ளஸ் ஹாஃப் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏரோ போடுவோம், இதுக்கு பிறகு மைனஸு ஹாஃப் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம், ஏடா இதுக்கு பிறகு ப்ளஸ் ஆஃப் ஸ்பின், இந்த ஏரோ மார்க் பேர்னது ப்ளஸ் ஆஃப் ஸ்பின். அப்படியே டவுன்வோர்டில் போட்டனாக்கா அதுக்கு பேர்னது மைனஸ்ஸு ஹாஃப் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எலக்ட்ரான்ஸு எப்படி ரிவால்வ் ஆகும், இதுதான் இதான் ஆட்டம் வச்சுங்க, ரைட்டா? இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்குது அன்றோம், ரைட்டா? எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த எலக்ட்ரான்ஸு கிளாக்வைஸ் டைரக்ஷன் சுற்றணும். இந்த எலக்ட்ரான்ஸு இப்படி சுற்றாது, நல்லா புரிஞ்சுங்க, எலக்ட்ரான்ஸு சர்க்கிளை சுற்றி வராது, எலக்ட்ரான்ஸு இருக்க இடத்துல தன்னைத்தானே சுற்றிக்கும், ஓகேவா? எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், தன்னைத்தானே இருக்க இடத்த சுற்றும். அப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி சுற்றுது, ஒன்று இந்த டைரக்ஷன் சுற்றுது, ரைட்டா? இது கிளாக்வைஸ் டைரக்ஷன், ரைட்டா? எலக்ட்ரான்ஸ் எப்படி சுற்றும், இன்னும் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸு இன்னாங்க இந்த வட்டத்தை சுற்றும், இந்த இடத்துல ரிங்குக்குள்ளே சுற்றுறது, நல்லா புரிஞ்சுங்களா, ரைட்டா? ஆட்டம் ஆட்டத்தில் நியூக்ளியஸ் போட்டுச்சு, எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுங்க, எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், இப்படியே சுற்றும், இது பேர் கிளாக்வைஸ் டைரக்ஷன், ரைட்டா? அதே எலக்ட்ரான்ஸு, அதே எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், இப்படி சுற்றும், இது பேர் என்னது, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். எலக்ட்ரான்ஸ் இப்படியே சுற்றும், இன்னொன்று எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், தன்னைத்தானியே இந்த மாதிரி சுற்றிக்கும், ஓகேவா? இது பேர் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்போ ஆன்டி கிளாக்வைஸ் என்ன சொல்லுவோம், நம்ம மைனஸ் ஆஃப் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? மைனஸு ஆஃப் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவா. கிளாக்வைஸ் சுற்றி வந்தாக்க என்ன ஸ்பெயர் ஆகிற, ப்ளஸ் ஆஃப் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இந்த கோடுக்கு பேர் என்ன அர்த்தம், அப்போ ஸ்பின்னு அர்த்தம், இது ப்ளஸ் ஆஃப் ஸ்பின்னு, இது மைனஸ் ஆஃப் ஸ்பின், இந்த ப்ளஸ் ஆஃபுக்கு பேர் தான் அது கிளாக்வைஸ் ரொட்டேஷன், இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் தன்னைத்தானியே கிளாக்வைஸ் சுத்தினாக்க அதுக்கு பேர் பிளஸ் ஆஃப், அதே எலக்ட்ரான்ஸ் தன்னைத்தானே ஆன்டி கிளாக் சுத்தினாக்க அதுக்கு பேர் அது மைனஸ் ஆஃப் ஸ்பின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் அது ஸ்பின் குவாண்டம் நம்பர்ன்றத நம்ம நீ படிச்சிருந்துருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண போகிறோம், எஸ்ஸுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தனாக்க, மொத்தம் நமக்கு எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணக்குள்ள ரெண்டு தான் ஃபில் பண்ணும், ஒன்று ப்ளஸ் ஆஃப், இன்னொன்று மைனஸ் ஆஃப். இரண்டு நியூட்ரல் பண்ணனா வரும், நமக்கு ப்ளஸ் மைனஸ் இருந்தாக்க ஜீரோன்னு வரும், அப்படி வந்தால் தானே அது கரெக்டான ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ எஸ் எத்தனை ஃபில் ஆகும், ஒன், இன்னொன்று மைனஸ், எப்படி இருக்கும், ரைட்டுங்களா? ஒரு ஸ்பின்னு மேலேயும் ஒரு ஸ்பின்னு கீழேயும், அது மாதிரி எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும்னா பண்ணும், அரேஞ்சு ஆர்டரில் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும், அதுதான் யார், ஆஃப் பவ் பிரின்சிபல். இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் அரேஞ்சு இந்த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிருப்போம். அடுத்தது பாலி எக்ஸ்ப்ளோஷன் ஒருத்தர் சொல்லிருப்பாரு, என்ன சொன்னார், எலக்ட்ரான்ஸ் ஆர் இட் இஸ் இம்பாசிபிள் மோர் தென் டூ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிருப்பாரு, யார், பாலி எக்ஸ்ப்ளோஷன் பிரின்சிபல். இட் இஸ்
இம்பாசிபிள் மோர் தென் டூ எலக்ட்ரான்ஸ். ஒரு பாக்ஸில் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேற்பட்ட இன்னொரு எலக்ட்ரான்ஸ் சொன்னால் அதை உன்னால் ஃபில் பண்ண முடியாது. ஏன் ஃபில் பண்ண முடியாதுனாக்கா, இது ஒரு ப்ளஸ் ஆஃபா, இது மைனஸ் ஆஃபா, ரெண்டுத்தவங்க ப்ளஸ் மைனஸ் என்ன பண்ணும், ஜீரோன்னு வரும். அதுக்கு மேலே ஒன்று ஒரு எலக்ட்ரான்ஸ்னால் அதை உன்னால் போட்டாக்கா அது தப்பு. ஓகேவா? அப்போ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணக்குள்ள என்ன பண்ணணும், ரெண்டு எலக்ட்ரான்ஸ் தான் ஒரு பாக்ஸில் இருக்கணும், மூணாவது ஒரு எலக்ட்ரான்ஸ் உன்னால் ஃபில் பண்ண முடியாது. ரைட்டா? அப்படி சொன்னதே யாருது, பாலி எக்ஸ்ப்ளோஷன் பிரின்சிபல். எலக்ட்ரான்ஸை இன்க்ரீசிங் ஆர்டரில் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண சொன்னது யார், ஆஃபோ பிரின்சிபல். அப்போ எலக்ட்ரான்ஸ் இதில் ஃபில் பண்ண பார்க்கும், இன்க்ரீசிங் ஆர்டரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, டோட்டலாக ஆறு எலக்ட்ரான்ஸ். அது மாதிரி எதை ஃபில் பண்ணுங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து. ஸோ டியில் எத்தனை தான் ஃபில் ஆகும், டென் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். பியில் எத்தனை ட்ரெஸ் ஃபில் ஆகும், சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். எஸ்ல எத்தனை ஃபில் ஆகும், டூ எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அப்போ எஃப்ல எத்தனை ஃபில் ஆகும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னு லெவனு டுவெல்லு தேர்ட்டீனு ஃபோர்டீன். அப்போ எத்தனை ஃபில் ஆகும், ஃபோர்டீன் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். ஓகேவா? அப்போ எஸ் அப்போ எஸ்ஆர்பிட்ட எத்தனை கொடுக்கணும், ரெண்டு தான் கொடுக்கணும். ரெண்டுக்கு கீழே இருக்கலாம், ஒன்னாக இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பியில் எத்தனை ஃபில் ஆகும், ஆறு தான் ஃபில் ஆகும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எலக்ட்ரான்ஸே ஃபில் ஆகும். ஏழு நமக்கு என்ன ஆகாது, ஃபில் ஆகாது. ஏழுன்னு போட்டோன்னா அது தப்பு, ஏன்னா நம்ம எத்தனை ட்ரெஸ்ஸாக ஃபில் ஆகும், ஆறு தான் ஃபில் ஆகும். டியில் எத்தனை ஃபில் ஆகும், பத்து எலக்ட்ரான்ஸாக ஃபில் ஆகும். பத்து தாண்டி பதினொன்றுன்னு நீ போடக்கூடாது. பத்து கீழே இருக்கலாம், ஒன்றுலேருந்து ஒம்பது பத்து வரைக்கும் இருக்கலாம். ஒன்று டூ ஒம்பது பத்துக்குள்ளே நம்ம எலக்ட்ரான்ஸை டியில் ஃபில் பண்ணலாம். அது மாதிரி எஃப்ல எத்தனை ஃபில் பண்ணலாம், ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் ஃபில் பண்ணலாம். பதினாலு தாண்டினது ஃபிஃப்டீனு சிக்ஸ்டீன் ஒன்றால் போடக்கூடாது, ஏன்னா நமக்கு ஓரியன்டேஷன் நமக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ எஸ்ஸுக்கு நமக்கு ஒரு ஓரியன்டேஷன் தான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். பிக்கு மொத்தம் மூணு பாசிபிள் ஓரியன்டேஷன், ரைட்டா? ஒன்று ரெண்டு அதனால தான் மூணு பாசிபிள் ஓரியன்டேஷன். டிக்கு எத்தனை பாசிபிள் ஓரியன்டேஷன், ஃபைவ் பாசிபிள் ஓரியன்டேஷன்ஸ். எஃப்க்கு எத்தனை, செவன் பாசிபிள் ஓரியன்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதனால தான் எஸ்ஸில் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறாங்க, பியில் ஆறு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறாங்க, டியில் டென்னு ஃபில் பண்ணுறாங்க, எஃப்ல மொத்தம் ஃபோர்டீன் ஃபில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், எலமெண்ட்ஸு பார்க்க போகிறோம். இப்போ ஹைட்ரஜன், ரைட்டா, அட்டாமிக் நம்பரு ஒன்று. ஹீலியம் அட்டாமிக் நம்பர் டூ. லித்தியம் அட்டாமிக் நம்பர் த்ரீ. அடுத்தது பெர்லியம் அட்டாமிக் நம்பர் ஃபோர். போரான் அட்டாமிக் நம்பர் ஃபைவ். கார்பன் அட்டாமிக் நம்பர் சிக்ஸ். நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் செவன். ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் எயிட். ஓகே, ஃப்ளோரின் அட்டாமிக் நம்பர் நைன். நியான் அட்டாமிக் நம்பர் டென். இப்போ நம்ம இதுக்கு கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம். எப்படி கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம், நமக்கு கான்ஃபிகரேஷன்னா ஆர்டர் நமக்கு தெரியும். எப்படி கான்ஃபிகரேஷன் ஆர்டர் தெரியும் நமக்கு, நம்ம இதோட வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் கான்ஃபிகரேஷனுடைய ஆர்டர். ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் த்ரீ பி ஃபோர் எஸ் இந்த ஆர்டர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறீங்க. ரைட்டா? இப்போ கான்ஃபிகரேஷன் எது பார்க்கும், ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் என்னது, ஒன் எஸ் ஒன் அப்படின்னு போடும். ஏன்னா ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பரே ஒன்று தான். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறது தான் பண்ணும், நீ ஒன்று தான் போடணும். எஸ்ல எத்தனை ஃபில் ஆக ஆக்சுவலாகவே, ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது எத்தனை தான் இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று மட்டும் தான் போட போகிறோம். இப்போ ஹீலியம் பார்க்குற ஒன் எஸ் டூன்னு போடுவோம். ஏன் டூன் போடுற, எஸ்ஆர்பிட்டல்ஸில் எத்தனை ட்ரெஸ்ஸாக ஃபில் ஆகும், எஸ்ல மொத்தம் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும், அதில் ஒன்றும் ஃபில் ஆகும். அதை தான் நம்ம என்ன போட்டிருக்கோம், ஒன்றுன்னு போட்டிருக்கோம். ரைட்டா? ஒரு எலக்ட்ரான்ஸும் ஃபில் ஆகும், இல்லைனாக்கா என்ன பண்ணணும், டூவும் ஃபில் ஆகும். அவ்வளோ தான் பாசிபிள். அதுக்கு மேலே நம்ம த்ரீனு நம்மளால் கொடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ பாரு அடுத்தது லித்தியம். லித்தியம் கான்ஃபிகரேஷன் பார்க்கும், ஒன் எஸ் டூ டூ எஸ் ஒன்று. ஓகேவா? அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜனுக்கு ஒன்றுக்கு ஒன்று, டூக்கு டூவு, த்ரீக்கு பார்க்குற இந்த எஸ்ஸில் எத்தனை ஃபில் ஆகும், ரெண்டு தான் ஃபில் ஆகும். அடுத்தது யார் நமக்கு, டூ எஸ் டூ எஸ்ல எத்தனை ஃபில் ஆகும், ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். ஆனால் நமக்கு மொத்தம் எத்தனை இருக்குது, மூணு தான் இருக்குது. அதனால இதுக்கு ரெண்டு கொடுத்தாச்சு, அடுத்துக்கு என்ன பண்ணுவோம், ஒன்று தான் கொடுக்கணும். நல்லா புரியுதா? நல்லா பார்த்துங்க, பொறுமையாக ரிலாக்ஸாக பாருங்கள். இதில் வந்து குழப்பம் ஆகக்கூடாது. ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் ஒன்று தான் இருக்குது, அதனால் ஒன் எஸ்ல ஒன்று தான் கொடுத்துக்கிறேன். ஹீலியத்தில் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதனால் அதுக்கு தான் பண்ணுவேன், நான் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிவிட்டேன், ஒன் எஸ் டூ அப்படின்னு போட்டேன். நம்ம ஆர்டர் முதல்ல முக்கியம், அந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகேஷன் ஆர்டர் நம்மளால் தெரிஞ்சுக்கணும். ரைட்டு? அடுத்தது லித்தியத்துக்கு பார்க்குற ஒன் எஸ் டூ ஃபில் பண்ணிட்டேன், அடுத்த டூ எஸ் தான் அடுத்து நமக்கு. ஆனால் டூ எஸ்ஸில் நான் ரெண்டுன்னு ஃபில் பண்ணாக்க என்ன அர்த்தம், நான் ரெண்டுன்னு போட்டாக்க இது தப்பாயிடும், அப்போ மொத்தம் நாலு எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம்.
ஆனால் நமக்கு எத்தனை த்ரீ தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன் நான் ஒன்றுன்னு போட்டேன், டூ இயர்ஸ் ஒன். அடுத்து பாருங்கள் பெர்லியம் 1s2 2s2 அப்படின்னு போட்டேன், 1s2 2s2 மொத்த நாளா 2 2 4 2 1 3 2 2 1 1. இப்போ போரான் பார்க்குறேன், 1s2 2s2 2p1. ஓகேவா, பியில் எத்தனை ஃபில் ஆகலாம், 6 ஃபில் பண்ணலாம். ஆனால் எனக்கு 5 தான் இருக்குது, நான் இங்கே 2 கொடுத்துட்டேன், இந்த இடத்துல ஒரு 2 கொடுத்துட்டேன், ரிமைனிங் எத்தனை இருக்குது உனக்கு, 5ல 4 பொசிஷனாக ரிமைனிங் 1. அந்த 1 தான் நம்ம ரிமைனிங்கில் தான் போட்டு வரணும். ஓகேவா, 1. இப்போ பாரு அடுத்தது கார்பனுக்கு பாருங்க, 1s2 2s2 2p2. இதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டேன், மொத்தம் 6. 6ல இதுக்கு 2 கொடுத்துட்டேன், இதுக்கு 2 கொடுத்துட்டேன், ரிமைனிங் எத்தனைக்கு நமக்கு 4 போச்சு, மீது எத்தனைக்கு 2 தான் இருக்குது. ஸோ அதை 2 என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ நைட்ரஜன் பார்க்குறேன், நைட்ரஜனுக்கு 1s2 2s2 2p3, மொத்தம் 7. 7ல இதுக்கு 2 கொடுத்துட்டேன், இதுக்கு 2 கொடுத்துட்டேன், 4. 4 பொசிஷன் ரிமைனிங் என்ன பண்ணோம், 3 போட்டேன். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே 3 போட்டலாம், இது 2 தான் ஃபில் ஆகும், எஸ்ல 2 தான் ஃபில் ஆகும். ஆனால் பீல் எத்தனை ஃபில் ஆகும், 6 ஃபில் ஆகும். ஆனால் எனக்கு இருக்கிறது நான் இங்கே ஷேர் பண்ணிட்டேன், 4 கொடுத்துட்டேன், அதனால் ரிமைனிங் நான் பண்ணிட்டேன், 3 தூக்கி இங்கே போட்டேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1s2 2s2 2p4, சேம் அதே மாதிரி 1s2 2s2 2p5. நீ என்ன பாருங்கள், 1s2 2s2 2p6, ரைட்டா, 6 வரைக்கும் போட்டாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், 10 எலக்ட்ரான்ஸா, 10ல இதுக்கு 2 கொடுத்துட்டேன்னா, இதுக்கு 2 கொடுத்துட்டேன்னா, இதுவும் ஃபுல்ஃபில்டா, இந்த எஸ்ஸும் ஃபுல்ஃபில்டா, இந்த எஸ்ஸும் ஃபுல்ஃபில்டா, இதுவும் நமக்கு என்ன ஃபுல்ஃபில்ட் ஆச்சு. ஸோ அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆர் ஸ்டேபிள் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இப்போ பாருங்க, சோடியம் அட்டாமிக் நம்பர் 11. நீங்கள் வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 11க்கு எதுவும் பார்க்கும், 1s2 2s2 2p6, அடுத்து யார், 3s1, ரைட்டா, இதுக்கு 2 கொடுத்துட்டேன், இதுக்கு 2 கொடுத்துட்டேன், பீல் எத்தனை ஃபில் ஆகும், 6 ஃபில் ஆகும். ஸோ இதுவே 10 போயிடுச்சு, 10க்கு அப்புறம் எனக்கு என்ன அது இன்னும் 11, மொத்தம் எனக்கு 11. ஆனால் இங்கே 10 போயிடுச்சு, இன்னும் 1 தரணுமா, அந்த 1 என்ன பண்ணுறேன்னு இந்த இடத்துல போட்டேன். ஓகேவா, அதை தான் 3s1 அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணா நீங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அது மாதிரி குளோரின் பார்க்கலாம், அட்டாமிக் நம்பர் 17 போடும் பார்க்கும், 1s2 2s2 2p6 3s2 3p 5, 2 4 10 12 12 5 17. ஓகேங்களா, இதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டேன், இதுக்கு 2 கொடுத்துட்டேன், இதுக்கு 6 கொடுத்துட்டேன், இதுக்கு 2 கொடுத்துட்டேன், ரைட்டா. இதில் என்ன பண்ணும், மொத்தம் எனக்கு 2 தான் கொடுத்துரும், 12 தான் போயிடுச்சு, மீதி என்ன பண்ண எனக்கு இன்னும் 5 4 இருக்குது, ரைட்டா. இப்போ 2 4 10 10 12, ஓகேவா, 12 போயிச்சா, மீதி எனக்கு 5 இருக்குது. அந்த 5க்கு நான் என்ன பண்ணணும், இப்போ பார்த்தனாக்கா எனக்கு எந்த அளவுக்கு கம்மியாக வருதோ அந்த என்ன பண்ணும், சப்போஸ் எனக்கு 6 வருதுன்னு வச்சிங்களா, இப்போ அந்த இடத்துல நான் அதை ரிமைனிங் இருக்கிறத நான் தூக்கி போட்டேன், ரைட்டா. இப்போ அடுத்தது பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரின் போட்டோமா, ஃப்ளோரின் பார்த்தாச்சா, 9 17. அடுத்து பாருங்கள், ஆர்கன் 18, 1s2 2s2 2p6 3s2 3p, எனக்கு 5 போட்டால் 17 ஆகிடும், எனக்கு இருக்குது 18. ஸோ அப்போ என்ன பண்ண, அந்த இடத்துல 6 போகணும். ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p6. அப்போ இது யார், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். இது யார், அன்ஸ்டேபிள். இதுவும் யார், இதுவும் அன்ஸ்டேபிள். இதெல்லாமே என்னது, அன்ஸ்டேபிள்ஸ் தான். ஓகேவா, இதை ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனு அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கான்ஃபிகரேஷனாக என்னன்னு நமக்கு தெரியணும், கான்ஃபிகரேஷனை ஆர்டர் நம்ம மாற்றக்கூடாது, ரைட்டுங்களா, கான்ஃபிகரேஷன் ஆர்டர் நமக்கு மறக்காமல் தெரியணும். இதை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும், அதனுடைய ஆர்டர் நம்ம மாற்றி அதை கூட இதுதான் ஆர்டரு. இந்த ஆர்டரை வச்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரான்ஸை
ஃபில் பண்ண போறீங்க. எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்குது, மொத்தம் நாலு பிளாக்கு, மொத்தம் நாலு கவுண்டர் நம்பர்ஸ் இருக்குது, SPDF. அந்த கவுண்டர் நம்பர் வைஸ் என்ன பண்ணணும், நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம். அப்போ எஸ்ஸுக்கு எத்தனை ஓரியன்டேஷனு, ஒரே ஒரு ஓரியன்டேஷன், அதனால தான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். பிக்கு மொத்தம் எத்தனை ஓரியன்டேஷன், மூணு பாசிபிள் ஓரியன்டேஷன், அதனால தான் மூணு பாக்ஸ் போட்டிருக்கிறேன். டிக்கு மொத்தம் அஞ்சு பாசிபிள் ஓரியன்டேஷன், அதனால தான் அஞ்சு பாக்ஸ் போட்டிருக்கிறோம். எஃப்க்கு மொத்தம் ஏழு பாசிபிள் ஓரியன்டேஷன், அதனால தான் ஏழு பாக்ஸ் போட்டுக்கிறோம். எஸ்ஸுக்கு எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்குது, இதுக்கு பேர் தான் சொல்லுவோம் நம்ம ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ளஸ் ஆஃப் ஸ்பின்னு, மைனஸ் ஆஃப் ஸ்பின்னு. ஸோ ஒரு பாக்ஸில் ரெண்டு எலக்ட்ரான்ஸாக ஃபில் ஆகணும் அப்படின்னு சொன்னவர் தான் யார், ஆஃபாவ் பிரின்சிபல், சாரி பாலி எக்ஸ்போஷர் பிரின்சிபல். எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணக்குள்ளே ரெண்டு தான் ஃபில் பண்ணலாம், மூணாவது ஒரு எலக்ட்ரான்ஸ் ஒன்றால் ஃபில் பண்ண முடியாது. ஏன் ஃபில் பண்ண முடியாதுனாக்கா, அதனால் அது வேல்யூ வர நமக்கு ஜீரோ நியூட்ரல் ஆகாது, அதனால் நம்ம ஃபில் பண்ண முடியாது. ரைட்டா, எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணக்குள்ள என்ன பண்ணணும், இன்க்ரீசிங் ஆர்டர் தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான் யார், ஆஃபாவ் பிரின்சிபல். ஸோ அப்போ பார்க்கக்குள்ள எஸ்ஸுக்கு ரெண்டு எலக்ட்ரான்ஸு, பிக்கு ஆறு எலக்ட்ரான்ஸு, டிக்கு பத்து எலக்ட்ரான்ஸு, எஃப்க்கு ஃபோர்டீன் எலக்ட்ரான்ஸு ஃபில் ஆகும். ஸோ இதை நமக்கு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம், இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுற, எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண போகிற. அப்படி ஃபில் பண்ணக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், ஹைட்ரஜன் அட்டாமி அதனுடைய மெட்டல்ஸ் எல்லாம் எழுதிக்கிறேன், எழுதி அட்டாமிக் நம்பர் பார்க்குற, அட்டாமியை ஃபில் பண்ணிக்கோ, அதுக்கு கான்ஃபிகரேஷன் எழுதிப்பார். வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவோம், நம்ம கான்ஃபிகரேஷன்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா நமக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதில் நம்ம ஹாஃப் ஃபில்டர்னா யார் யார் வரும், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் யார் இருக்கிறோம், அன்ஸ்டேபிள்னா என்னன்றது நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில், ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ்.